பாலியோ டயட், வீகன் டயட், மெடிடேரியன் டயட், இந்த மாதிரி உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பலவிதமான டயட் முறைகள் வந்துடுச்சு. டயட்டோட சார்ட்டை பார்த்து கரெக்டா ஃபாலோ பண்ணி மாசக்கணக்கில் டயட் இருந்தும் வெயிட் லாஸ் ஆக முடியலையே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இல்ல அப்படின்ற பதில் தான் வரும். நம்மள பல பேர் டயட் இருக்கிற காலத்துல செய்யக்கூடிய சில பொதுவான தவறுகள் நம்மளுடைய எடை குறைக்கிற முயற்சிக்கு தடையா இருக்கும். டயட் நம்ம ஃபாலோ பண்ணும் போது நாம காமனா பண்ணக்கூடிய 12 தவறுகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் நிச்சயமா நடக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது காலையில சின்ன எக்ஸசைஸோ இல்ல வாக்கிங்கோ செய்யலாம். ஆனா பல பேர் ஒரு லாங் வாக் போயிட்டு ஜாக்கிங் எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து டயட் இருக்கும் அப்படின்றதே மறந்துட்டு டபுள் மடங்கா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிடுவாங்க. இப்படி செய்யவே கூடாது. டயட் பிளான்ல காலையில எந்த உணவை எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா மட்டுமே போதுமானது. அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து கலோரிகளை அதிகரிக்கும். உடல்ல சேர்ந்துள்ள அளவுக்கு அதிகமான மாவுச்சத்தை குறைக்கணும்ன்றதுக்காக பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில அரிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு பதிலா கொழுப்பற்ற சர்க்கரை அதிகம் சேர்க்கப்பட்ட பதப்படுத்திய ராகி பொருட்களை சாப்பிடுறாங்க. இதுல உள்ள அதிக சர்க்கரை மாவுச்சத்தை காட்டிலும் ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்ல பலவிதமான புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சு. குறிப்பா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்களும் பிளேயர்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் புரோட்டீன் ஷேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா சமீப காலமா டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த புரோட்டீன் ஷேக்ஸ் அதிக அளவுல எடுத்துட்டு இருக்காங்க. உடல்ல சேர்ற அதிகமான புரதம் எல்லாமே ஒரு பாயிண்ட்க்கு மேல கொழுப்பா மாறிடும். அது அடி வயித்துல போய் ஸ்டோர் ஆயிடும். இதை நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். பெரும்பாலான டயட் சார்ட்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல ஜூஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா டயட் இருக்கிற பல பேர் ஜூஸ்ல சர்க்கரையும் சேர்த்து குடிச்சிட்டு இருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். ஐஸ் கட்டி சர்க்கரை இல்லாத ஃப்ரெஷ் ஜூஸ குடிக்கிறது தான் உடலுக்கு நல்லது. பசிய தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாமே தூக்கத்தோட ரிலேட் ஆயிருக்கும். போதிய தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். டயட் இருக்கிற காலத்துல பல பேர் தூக்கமே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7-8 மணி நேரமாவது தூங்கணும். நாம சாப்பிடும் போது ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாம போயிட்டா ஒபிசிட்டிக்கு அதுவே ஒரு முக்கிய காரணமா அமையும். சாப்பிடும் போது நல்லா மென்னு சாப்பிடணுமே தவிர அப்படியே விழுங்க கூடாது. நிறைய பேர் காமனா செய்யற ஒரு தவறு இருக்கு. அது என்ன தெரியுமா? பசி அதிகமா இருக்கும் போது ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும்ன்றதுக்காக நிறைய சாப்பிடுவாங்க. உதாரணமா ஒருத்தருடைய பிரேக்ஃபாஸ்ட்ல பட்டர் அண்ட் ஆம்லெட் சாப்பிடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி நிறைய சாப்பிடுவாங்க. இதனால டயட் இருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. கொலஸ்ட்ரால்னாலே அது தப்பான ஒரு விஷயம், ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இது தப்பான ஒரு கருத்து. நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கிற நட்ஸ், மீன்கள், உலர்பழங்கள், தானியங்கள் இது எல்லாமே சாப்பிடுறது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வைட்டமின், சத்து மாத்திரைகள், அது மட்டும் இல்லாம கால்சியம் மாத்திரைகள், இரும்பு சத்து மாத்திரைகள் இது எல்லாத்தையுமே நாமளா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுல தாதுக்களுடைய அளவு அதிகமா இருக்கும். சோ ஒரு டாக்டர் சொல்லும் போதுதான் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். பேரிச்சை, மாதுளை, ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், கீரை, பருப்பு வகைகள், முட்டை, பால் இது மூலமா கிடைக்கக்கூடிய நேச்சுரல் அயன் அண்ட் நேச்சுரல் கால்சியம் தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு விஷயம். நீங்க எந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலும் கூடுமான அளவுக்கு நேச்சுரலா இருந்தா அது ரொம்பவே பெட்டர். நிறைய பிரிசர்வேட்டிவ் ஃபுட்ல லேபிள்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக், குளுட்டன் ஃப்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தைகளை போட்டு வச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக பயன்படுத்துற ஒரு விஷயம் தான். இதை நம்பி பல பேர் ஓகே நம்ம ஹெல்த்தியா தானே சாப்பிடுறோம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இதையெல்லாம் நம்பாம உண்மையிலே அது ஆர்கானிக் தானா, உண்மையிலே அது குளுட்டன் ஃப்ரீ தானா அப்படின்னு செக் பண்ணிட்டு சாப்பிடுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஃபேட் உடம்புக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பான ஒரு விஷயம். சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சாச்சுரேட்டட் ஃபேட் நிறைஞ்ச சோயா, வெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இறைச்சி, எக் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அளவோட சாப்பிடலாம். ஃபைனலா டயட் இருக்கும் போது மைதா பொருட்களை கண்டிப்பா நம்ம ஃபுல்லா தவிர்க்கணும். சர்க்கரை நோய், இதய நோய் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே மைதா நிறைந்த உணவுகள் தான். மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.